காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது அக்ரடிக் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதோட வேஸ்ட் பாட்டில் தான். ஸோ பெயிண்ட்லாம் தீர்ந்துருச்சு, இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் கண்டிப்பாக தூக்கியெல்லாம் போடாதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் வந்து நிறையா கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் ஏதாவது, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன். இப்போ நான் இதை வந்துட்டு ஃபுல்லாக ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெட்டல்ஸ் மட்டும் இருக்க மாதிரி. ஸோ நமக்கு எத்தனை தேவையோ, நான் வந்து 14 எனக்கு வந்து இதுக்கு ஆச்சு. ஸோ நான் வந்து 14 வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ வேஸ்டான அந்த ஸ்டிக்கையுமே கூட நான் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கிராஃப்டையும் காட்டுறேன். ஸோ இதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வந்து இந்த மாதிரி பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு 5 இல்லைனா 6 அந்த மாதிரி வந்து ஹோல் போட்டுக்கிறேன். இல்லை 3 கூட ஹோல் போட்டுக்கலாம். இது நான் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து இதில் இருக்கிற அந்த மேல் லேயர் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஹீட் கொடுத்து நம்ம ஹோல் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் நான் ஒரு 5 ஹோல் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் க்ளூகன் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி, ஸோ இந்த இடமும் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து 4 வரும், 4 தான் வைக்க முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும், நான் வந்து இதை வந்து ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வந்து 4 அடுத்தடுத்து வைக்கணும். ஸோ அந்த கேப்லேயும் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி நம்ம 3 லேயராக வைக்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ ஸ்பூன் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஷேப்பில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. இதே ஒயிட் ஸ்பூனாக இருந்ததுன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஷேப் எல்லாம் தெரியும். உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் வந்து கிரிப் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் நிறையா குத்துற மாதிரி இருக்கும். அதனால் அடியில் நான் வந்துட்டு கிளே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி நான் வந்து பிங்க் கலர்லேயும் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பெயிண்ட் பண்ண விரும்பலை. இதுக்கு மேலே நான் வந்து கிளிட்டர் மாதிரி கோல்டு கலரில் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கோல்ட் கலரில் லிக்விட் மாதிரி இருந்தால் அது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ரோஸ் கலரில் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து கோல்ட் கலரில் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்கும். ஸோ அதனால் இது பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கிளே எடுத்துக்க போகிறேன். ஸோ ஹோம்மேட் கிளே தான் இது, எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பெனிஃபிட் கொடுத்தது. நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக வீடியோ போடுறேன், என்கிட்ட இருக்குது. தீர்ந்ததுன்னா உடனே உங்களுக்கு நான் வந்து போடுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெட்டல் மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு ஷேப் கொண்டு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி, பார்க்கப்போ ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ வெண்டிங்கில் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த கிளேயால் ஃபுல்லாகவே மூடிட போகிறேன். ஸோ அதுக்கும் நான் வந்துட்டு ஹோல் போட்டுக்கிறேன். இதுவும் நான் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட கிளே இல்லைன்னா கூட நான் வேறு மெத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை நான் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாத்தையும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, துளசி மடமில் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்பீரியன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து இதை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சிக்கு கோலெல்லாம் நான் வந்து இதில் அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்துட்டு ரெண்டுத்தையும் நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன்.
ஃபெஃபி போண்டால் நான் வந்து ஒட்டிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணி ஒயிட் கலர் பெயிண்ட் அண்டு அங்கங்கே வந்து ஸ்ரீ அப்புறம் ஹோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டுட்டேன். ஸோ சிக்கு கோலம் 5 புள்ளி கோலம் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஸோ அது மேலே நான் மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி பெயிண்ட்லேயும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு துளசி மடமில் நம்ம வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இதையும் நம்ம வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சதெல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன். ஸோ இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும், இது ஒரு கிராஃப்ட்டு. ஸோ இதிலே வந்து க்ரீனில் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுவும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ ரோஸு அப்புறம் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணது, அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, இந்த பிங்க் கலரில் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப்ட்டு, ஸோ துளசி மடம் மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலரில் பெயிண்ட் கொடுத்துட்டு இது ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஓட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி இருக்குல்ல அதை உள்ளே வச்சிட்டிங்கன்னா கூட அதோட புகை வந்து அழகாக மேலே வரும். ஸோ அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து சும்மா சிம்பிளாக உங்களுக்கு டிசைன் காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தா நல்லா அழகாக புகை வருது. ஸோ என்னோடய கிராஃப்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட பாட்டில் இருக்கும், மறக்காமல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிராஃப்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.